அரசியல் கட்சிக்கு வந்து அது ஒரு பெரிய பலம். இந்தியாவிலே எந்த ஒரு அரசியல் கட்சியும் இப்படிப்பட்ட ஒரு நகர்வலை செய்யலை. சமூகத்தில் 50% பெண்கள், 50% அவங்க பிரதிநிதித்துவம் வரணும்னு அவங்க போகிறாங்க. ஆணும் பெண்ணும் சமானி போகிறாங்க. இதற்கு வந்து ஊடகங்கள் வந்து பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கணும். தினத்தந்தி பத்திரிகை பெண்கள் மலர் நடத்தக்கூடிய தினத்தந்தி பத்திரிகையில் கூட அதை எழுதலை. சுகுமாரனா அவர் அது இதுவரை எழுதலை பொறுப்பாளர். அந்த சூழ்நிலை தான் அங்கே இருக்குது. நான் வேணுன்னு தான் சொல்கிறேன். தந்தி சுகுமாரங்க பேரை வேணுனு தான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அவரும் இதுவரை எழுதலை. ஏன் எழுதலைன்னு தெரியல. அவருக்கு என்ன காண்டோ என்னவோ. சரணா, யார் எதிர்கட்சியோட தலைவர் இருக்குன்றீங்க சொல்லியிருந்த எதிரணியுடைய தலைமை யார் காட்டணுங்கிறது நீங்க என்ன சொல்லலை? கண்டிப்பா ஜம்ப் இருக்குன்னு தான் பெடரல் கருத்து கணிப்பு சொல்லுது. எங்க டெபாசிட் வாங்கிருக்காங்க வராங்க என்னங்க நீங்க 24 இன்னும் ரொம்ப தெளிவா தெரியும். சார், இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ச்சியாக வந்து சமூக நீதி அடிப்படையில் வேட்பாளர்கள் நிறுத்துறாங்கன்ற கருத்தையும் நம்ம பேசிட்டு வரோம். அந்த விதத்தில் ஆனால் இன்னொரு கூடுதலாக பார்த்தீங்கன்னா 20 தொகுதிகளில் ஆண்கள், 20 தொகுதிகளில் பெண்கள்ன்ற மாதிரி பாட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து நாம் தமிழுக்கு ஒரு வேல்யூஷன் இருக்குமா சார்? இது வந்து சாதகமாக பாதகமா? அவங்க வந்து ரிஸ்க் எடுத்து போகிறாங்க, டிஃபரெண்டாக போகிறாங்க. மாற்றம்னா எல்லா வகையிலையும் மாற்றம்னு போகிறாங்க. சமூகத்தில் 50% பெண்கள், 50% அவங்க பிரதிநிதித்துவம் வரணும்னு அவங்க போகிறாங்க. ஆணும் பெண்ணும் சமம்னு போகிறாங்க. ஸோ ஆணுக்கு பெண் சமம்னு ஆண் மேலுங்கிற அந்த சிம்பிள் இது கூட இல்லை. நான் தாழ்த்தப்பட்ட மக்களின் சம்பந்தி நான் சொன்னால் அவங்க கீழுங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வரும். அம்பேத்கர் தான் அந்த கிரடிஷனை பற்றி பேசுவார். அசெண்டிங் ஆர்டர் கம்யூனிட்டி, டிசெண்டிங் ஆர்டர் கம்யூனிட்டின்னு அம்பேத்கர் தெளிவாக பேசுவார். அப்போ நான் பெண்ணை சமமாக நடத்துகிறேன்னு பேசுகிறதோட ஆணும் பெண்ணும் சமங்கிற ஒரு அந்த கான்செப்டுக்குள்ளேயே வந்து சீமான் பயணிக்கிறது. அதில் ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக துல்லியமாக அம்பேத்கர் மாதிரி பட்ட ஒரு தன்மையோடு அதில் இருக்கிறார். ஸோ இது வந்து பெண்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை கொடுக்கும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. ஆர்கானிக்காக ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்கலாம், அது பொறுத்திருந்தான் பார்க்கணும். பட் அவர் விடாமுயற்சியோட அதில் வந்து பெண்கள் வாக்கு வங்கிங்கிறது ஜாதி மதம் கடந்து வரும்னு எதிர்பார்த்து களத்துக்குள்ளே நிற்கிறாரு. அரசியல் கட்சிக்கு வந்து அது ஒரு பெரிய பலம். இந்தியாவிலே எந்த ஒரு அரசியல் கட்சியும் இப்படிப்பட்ட ஒரு நகர்வலை செய்யலை. இதற்கு வந்து ஊடகங்கள் வந்து பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கணும். அது தினத்தந்தி பத்திரிகை பெண்கள் மலர் நடத்தக்கூடிய தினத்தந்தி பத்திரிகையில் கூட அதை எழுதலை. சுகுமாரனா அவர் அது இதுவரை எழுதலை பொறுப்பாளர். அந்த சூழ்நிலை தான் அங்கே இருக்குது. தந்தி சுகுமாரனா நான் வேணுன்னு தான் சொல்கிறேன். தந்தி சுகுமாரங்க பேரை வேணுன்னு தான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அவரும் இதுவரை எழுதலை. ஏன் எழுதலைன்னு தெரியல. அவருக்கு என்ன காண்டோ என்னவோ. சார், அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கியினுடைய வேல்யூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோடி வரைக்கும் போகும். அந்தளவுக்கு உங்களோட வாக்கு வங்கியோட வேல்யூ சொல்லியிருந்தீங்க. அதில் ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷனாக கேட்குறேன். அந்த வாக்குகள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆனாதான சார் அதனுடைய வேல்யூ நம்ம எடுக்க முடியும்? தனிச்சு போகிறாருங்க, இதெல்லாம் குவஸ்டினே இல்லை. அவர் தனிச்சு போகிறத வர ஜம்ப் பண்ணிட்டு போயிடுவார். நீங்கள் ஏன் அப்படி நடந்தால் இப்படி நடந்தான்னு போகிறீங்க? இது தேவையற்ற பேச்சு. அவர் தனிச்சு தான் போகிறாருங்கிறத எம்பசிஸ் பண்ணதுக்கு நான் சொன்னேன். அவர் தனிச்சு தான் போவார். ஷாம் அண்ணன் தப்பாக போயிட்டார் சொன்ன கருத்தில், சவுக்கு சங்கர் தப்பு. அவர் ஜம்பிங்கில் போகிறத விட தனிச்சு தான் போவார். அதுதான் மேட்டர். இதில் இந்த தடவை வந்து ஜம்ப் இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக ஜம்ப் இருக்குன்னு தான் பெடரல் கருத்து கணிப்பு சொல்லுது. இது திருத்தந்தி கருத்து கணிப்பு சொல்லுது. தென் குமுதா ரிப்போர்ட்டர் கருத்து கணிப்பு சொல்லுது. எல்லாருமே 7% மேலே தான் கொடுக்குறாங்க. கடைசியாக 6.85 வந்தாங்க. எல்லாருமே 7% மேலே தான் கொடுக்குறாங்க. ஸோ ஜம்ப் இருக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து இன்னும் தேர்தல் களம் அமைஞ்சு திமுக அணி ஆண்டி மோடியில் கெமிஸ்ட்ரியோடு நிற்கும்போது இவர் 40 தொகுதியிலும் தனியாக நின்று ஒரு இஷ்யூ எடுத்துகிட்டு களத்துக்குள்ளே வரும்போது அந்த ஜம்புக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரியும். அதிமுகவின் பலகீனம் தான் ஜம்புக்கு காரணம். சார், நிறைவா ஒரு கேள்வி. நாம் தமிழர் கட்சினர் ஒரு வகையில் இந்த தேர்தலில் வந்து இரட்டை இலக்கத்துக்கு போனாங்க அப்படின்னாக்க 2026 அவங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி சார் இருக்கும்? அவங்க ஜம்ப் பண்ணாத வரை ஜம்ப் பண்ணுறது வரை தனிச்சு தான் போவாங்க. 26 அவங்க தனிச்சு தான் போவாங்க. சீமானே 24 நெருங்கிடுவேன், 26 எடப்பாடியை தாண்டிடுவோங்கிறார். எடப்பாடியை தாண்டது வன்னியர் கொங்கு வேளாளர் அல்லாத நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் அதிமுக மத்தியில் உள்ள விழிப்புணர்ச்சி தான் எடப்பாடியை வந்து சீமான் தாண்டதுக்கு ஒரு ஒரு ஆதாரமாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார். சார், இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வந்து சின்னம் விவசாயி இல்லைன்ற விஷயம் இப்போ வரும்பொழுது பார்த்தீங்கன்னா புதிய சின்னம் என்னன்ற ஒரு எதிர்பார்ப்பும் வந்து இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எப்படி சார் அவங்க புதிய சின்னம் என்னன்ற ஒரு ஹிண்ட்டதை தெரியுமா? நீங்கள் கட்சியில் தொடர்பில் இருப்பீங்க. அவங்களுக்கிட்ட இல்லை, பொதுவாக கேட்குறேன். ஒரு சிம்பிள் சிம்பிள் என்னங்கிற விஷயத்தை பற்றி உங்களுக்கு அப்டேட்டாக இருக்கா? இல்லை, ஒரு எது என்ன சிம்பிள்னாலும் அது சிம்பிளுக்காக ஓட்டு இல்லை, சீமானுக்காக தான் ஓட்டு. ஓகே ஓகே சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2026 நான் வந்து அரசியல் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்துன்ற மாதிரி மிக சசிகலா அவர்கள் வந்து சமீபத்தில் பேசியிருந்தாங்க. அது எப்படி சார், அது உங்கள் ஒரு அரசியல் கலத்து ஒரு முக்கியத்துவமாக இருப்பாங்களா? 1-1 தான் திமுகவை தோக்கடிக்க முடியும், திமுக அணியை தோக்கடிக்க முடியும்.
இந்த அணி இன்டாக்டாக இருப்பாங்க, வெற்றி பெறுவதவரை அவங்க இன்டாக்டாக இருப்பாங்க. ஜம்ப் ஆகிறதவரை சீமான் தனியாக தான் ஜம்ப் ஆகிட்டு தான் இருப்பார். ரெண்டும் என்னோடய ஸ்டேட்மெண்ட்டாகிட்ட எடுத்துருங்க. ஜம்ப் ஆகிறதவரை சீமான் ஜம்ப் ஆகிட்டு தான் இருப்பார், வெற்றி பெறுவதவரை திமுக அணி இன்டாக்டாக தான் இருப்பாங்க. இன்றைக்குள்ள மாடர்ன் பொலிட்டிக்ஸ் அக்யுமுலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த். அப்போ அவங்களுக்கு அதிகாரம் கிடைக்குது, வெற்றிங்கிறது மூலமாக திமுக அணியில் எல்லாருக்கும் அதிகாரம் கிடைக்கிறது. ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு, மேயர் போஸ்ட்டு, கவுன்சிலர் போஸ்ட்டு, யார் அதை விட்டுக்கிட்டு வந்து இதை எடுப்பாங்க? எடப்பாடியை காங்கிரஸ் ஒரு ஆப்ஷனாக கூட கருதலை. எடப்பாடி மோடி கிட்ட தோற்று போனனால தான் மோடியை விட்டு போகிறாரு, தோல்வி அணியில் போகிறாரு தோல்விசாமின்னு அழகிரி சொன்னார். ஆனால் அழகிரி அதை தான் சொன்னார். செல்வ பிறந்தகை அந்த பேச்சுக்கு இடம் இல்லைன்னு சொன்னார். திருமாவளவன் மட்டும்தான் கொஞ்சம் பார்கெயின் பண்ணதுக்கு எடப்பாடியை பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் அவரும் எடப்பாடியை தூக்கி போட்டுட்டு போயிட்டார். அப்போ இந்த அணியிலேருந்து விலகிறதுக்கு யாருக்குமே மனசில்லை. இந்த அணி வெற்றியை கொடுத்துட்ருக்குது. வெற்றி பெறுறது வரை, வெற்றி தொடர்றது வரை அவங்க அணி தொடரும். ஸ்டாலினும் ஜோதி பாசு மாதிரி அணியை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. இது தமிழர் மணியை வருத்தப்பட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இவர் பல கற்பையா அவர் வருத்தப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, சவுக்கு சங்கர் வருத்தப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, ஷாமண்ணா வருத்தப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, யார் வருத்தப்பட்டாலும் எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. இது உண்மை. அக்யுமுலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸு. உங்களுக்கு தெரியலன்னா நான் அது பொறுப்பு இல்லை. அது அந்த அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்குது. வெற்றி கிடைக்கிறது வரை அவங்க தொடருவாங்க. இதில் பாலிசி அது இதெல்லாம் சொல்லுவாங்க, அது வேறு விஷயம். பட் வெற்றி தான் அங்கே மெயின். வெற்றி கிடைக்கிறது வரை அவங்க தொடர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசம். அப்போ இந்த அணிக்கு எதிராக ஒன் டு ஒன் தான் கொண்டு வரும். கண்டிப்பாக 52-57 காமராஜ் மாதிரி தன்னை ஏற்றுக்கொண்ட அலையன்ஸ் மூலமாக, தன்னை ஏற்றுக்கொண்ட அலையன்ஸ் மூலமாக, சிஎம் கேண்டிடேட் இல்லாத அலையன்ஸ் மூலமாக, ஒன்லி சிஎம் கேண்டிடேட்டு ஸ்டாலின் தாங்கிற அலையன்ஸ் மூலமாக ஸ்டாலின் வந்து காமராஜ் உயரத்தில், அவர் காமராஜ் கட்சியை பிடிச்சி வந்தார். வல்லத்தரசு, ராடிமுத்து பிள்ளை, தையல்பாக ஆதித்தன், டிஎஸ்ஏ ஆதிமூலம், பசும்பன் முத்துராமலிங்க தேவர், ராதாகிருஷ்ண பிள்ளை, இப்படி பல காங்கிரஸ்காரர்களுக்கு செங்கல் ரெட்டியார், அண்ணாமலை உடையார், வடமலை நாயக்கர், அம்பலம், இப்படி பல காங்கிரஸ்காரர்களுக்கு கடுமையான அழுத்தத்தை கொடுத்து காங்கிரஸை விட்டு வெளியேற்றி காங்கிரஸ் கட்சியை தன் வசப்படுத்தி தன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த உயரிய இடத்துக்குள்ளே காங்கிரஸை பிடிச்சி காமராஜ் வர்சஸ் அதர்ஸுங்கிற அந்த இடத்துக்குள்ளே காமராஜ் அன்னைக்கு நின்னார். அதை ஒன் டு ஒன் கொண்டு வந்து பேரறிஞர் அண்ணா பிறந்தகையும் முத்தமிழறிஞர் கலைஞரும் இணைஞ்சி மூதறிஞர் ராஜாஜி அவர்களும் மன்னிக்கணும், அண்ணாவோட சபார்டினேட்டாக கலைஞர் இருந்தார், ராஜாஜியோட இணைந்து அதுக்கு கடும் பணியாற்றிட்டு இருந்தார். ஸோ ஒன் டு ஒன் கொண்டு வந்து திமுக தோக்கடிச்சாங்க. அதே மாதிரி இன்னைக்கு முக ஸ்டாலின் அவர்களை 2026 தோக்கடிக்கணும்னா ஒன் டு ஒன் தான் முடியும். அந்த ஒன் டு ஒன்றுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமியும் வேணும். அதனால தான் என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் ஐயா எடப்பாடி பழனிசாமி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டபம் டெல்டாவை அறிவித்தது, 7.5 அரசு பள்ளி மாணவர்கள் கொடுத்தது, குடிமராமத்து பணிகள், எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன், அந்த மாதிரி ஒரு நிலையான ஆட்சியை கொடுத்ததெல்லாம் நம்ம பாராட்டுறோம். பட் அவரை முன்னிறுத்தி ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும்னா எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. சரி, ஆனால் யார் எதிர்கட்சியோட தலைவர் இருக்குன்றீங்க சொல்லி, அந்த எதிரணியுடைய தலைமையை யாரை காட்டணுங்கிறது நீங்கள் சொல்லலை. ரொம்ப ஃபார் பட்ஜெட்டாக பேசுகிறோம். ஒன் டு ஒன்ல தான் தோக்கடிக்க முடியுங்கிறத சொல்கிறோம். எடப்பாடி தலைமையேற்றால் ஸ்டாலினுக்கு அது அட்வான்டேஜ் ஆகும்னு என் கருத்து. அப்போ எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய வாக்குகளும் ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்கு வேணும். அப்போ யாரை வச்சு தோக்கடிக்கிறது? மூத்த தலைவர்கள் இருக்காங்க, செங்கோட்டையன் இருக்காப்புல, சைதி துரைசாமி இருக்காப்புல, சசிகலா அம்மையா இருக்க பங்களிப்பை எடுத்துக்கலாம், தீபா ஜெயக்குமார் அவங்க, தீபா மாதவன் அவங்கெல்லாம் முக்கியமானவங்களாக இருக்காங்க, அவங்களோட கான்ட்ரிபியூஷனை எடுத்துக்கலாம். இப்படி அஜித் போன்றவங்க ஜெயலலிதாவுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தாங்க, அவங்க விரும்புகிறாங்கன்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்படி ஒரு ஒன் டு ஒன் தான் அங்கே ஸ்டாலினை தோக்கடிக்க முடியுமே தவிர, எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி இனிமேல் அணி அமையாது. அன்புமணி நான் தான் சீஃப் மினிஸ்டர் பாரு, சீமான் ஜம்பானா நான் ஜம்பாவேன்னு சொல்லுவார். பன்னீர் தினகரன் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றக்கூடிய வாய்ப்பு இல்லை. அண்ணாமலை மக்களவைத் தேர்தலிலே மோடி பிரதமர்னு வராத எடப்பாடி பழனிசாமியா சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஏற்றுக்க போகிறாங்க. ஆனால் எல்லாரும் ஒன்றா நின்னாதான் முக ஸ்டாலினை தோக்கடிக்கவும் முடியும். திமுக அணியிலேருந்து யாரும் விலக மாட்டாங்க. ஸ்டாலின் கொடுக்குறது எம்எல்ஏ போஸ்ட்டு, எம்பி போஸ்ட்டுன்னு இருக்குது. அது எடப்பாடி நம்பி யாரும் விலக மாட்டாங்க. கற்பனையாக ஊடகங்களில் ஒரு ஒரு வருஷமாக பேசியிருப்பாங்களா, நடக்காதியான்னு சொன்னோம்ல, எங்கே டெபாசிட் வாங்கிறதுக்காங்க வராங்க. என்னங்க நீங்கள் 24 இன்னும் ரொம்ப தெளிவாக தெரியும் நம்ம சொல்கிறது. ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒத்துழைப்பும் வேணும், ஐயாவை நான் மதிக்கிறேன். அதனால்
வந்து 24 ரிசல்ட்டு போகிறது தான் இதோட ஆட்டத்தை ஆரம்பிக்க முடியும். எப்படி வருதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். யார் தவிர்க்க முடியாதவரோ, யார் மிகவும் முக்கியமானவரோ, அவர் தலைமையில் அந்த அணி அமைகிறதான் சரி. ஓகே சார், கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொடுங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.